அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டிலிருந்து பாராமெடிக்கல் ஸ்டாஃபுக்கான இந்த ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் தான் வந்து இப்போ வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸில் தான் இந்த ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டிலிருந்து நோட்டிஃபிகேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க 4/2024. ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் த வேரியஸ் போஸ்ட் ஆஃப் பாராமெடிக்கல் கேட்டகரிஸில் வந்து வேரியஸ் போஸ்ட்டில் வந்து இப்போ அந்த ஷார்ட் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. கீழே அப்ளிகேஷன் ஆர் இன்வைட்டட் ஃப்ரம் எலிஜிபிள் கேண்டிடேட் ஃபார் த ஃபாலோவிங் போஸ்ட் ஆஃப் பாராமெடிக்கல் கேட்டகரிஸ் இன் தி டேபிள் பிலோ, கீழே கொடுத்துருக்காங்க. டேட் ஃபார் சப்மிஷன் பார்த்தீங்க அப்படின்னா 16/9 இதற்கான லாஸ்ட் டேட்டு. அப்ளிகேஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 17/8/2024, அதாவது ஆகஸ்ட் 17 அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர், அதாவது 16/9/2024 இதற்கான லாஸ்ட் டேட் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது. ஸோ கம்ப்ளீட் இன் ஆல் ரெஸ்பெக்ட் பார்த்திங்கன்னா மஸ்ட் பி ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் இதை சப்மிட் பண்ண முடியும். டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அஃபீஷியல் வெப்சைட்டில் ஒன்ஸ் வந்து வெளியிட்டதுக்கப்புறம் நம்ம மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம். அதாவது எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பரில் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனாக வந்து இந்த டீட்டெயில்டாக இந்த பாராமெடிக்கல் ஸ்டாஃப் பற்றி கொடுத்துருப்பாங்க. இதில் என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸோடு உங்களுக்கு வரும். அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஷார்ட் நோட்டிஃபிகேஷனில் வந்து உங்களுக்கு என்ன போஸ்ட் இப்போ ரெக்ரூட் பண்ணுறாங்க, அதற்கான பே லெவல் என்ன இருக்கும், இனிஷியல் பே, அதுக்கப்புறம் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் என்ன இருக்கும், ஏஜ் அதாவது 1/1/2025 ஏஜ் எந்த ஏஜுக்குள்ளே இருக்கணும், டோட்டல் வேகன்சி, இது வந்து ஆல் ஆர்ஆர்பி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக ஆர்ஆர்பியில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அந்த ஜோன் வைஸ் வந்து அந்த லிஸ்ட் வந்து டீட்டெயில்டான நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் வந்து நமக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டயட்டிஷியன் லெவல் 7 வந்து 44,900 பே லெவல் இருக்கும் இனிஷியலில். மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா C2 இதில் வந்து 18-36 இருக்கணும், 5 வேகன்சி. ஸோ நர்சிங் சூப்பர்டென்ட் இதில் வந்து 7th சிபிசி லெவல் 7 வந்து 44,900, C1 மெடிக்கல் ஸ்டாண்டர்டில் 20-43 கொடுத்துருக்காங்க. ஸோ 43 வரைக்கும் இருக்கிற பாராமெடிக்கலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இதில் தான் வந்து ஒரு அதிகப்படியான வேகன்சி வந்து ஃபில் பண்ண போகிறாங்க. ஆல் ஜோன்லேயும் வந்து 700 மேற்பட்ட அந்த வேகன்சி வந்து இதில் வெளியிட்ருக்காங்க. ஸோ அடுத்த போஸ்ட் எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க 1/1. ஸ்பீச் தெரபிஸ்ட், கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட், டென்டல் ஹைஜீனியஸ்ட், டயாலிசிஸ் டெக்னீஷியன், ஹெல்த் அண்ட் மலேரியா இன்ஸ்பெக்டர். ஸோ இந்த மாதிரி எல்லா பாராமெடிக்கலில் இருக்கிற கேட்டகரி வைஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்ததான ஹியூஜ் வேகன்சி உள்ள ஒரு போஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்மாசிஸ்ட், என்ட்ரி கிரேடில் 29,200, C2 மெடிக்கல் ஸ்டாண்டர்டில் 20-38. ஸோ இந்த ரெண்டு போஸ்ட்டும் தான் வந்து ஏஜ் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. இது வந்து 20-43, இது வந்து 20-38. ஸோ மீதி எல்லா போஸ்ட்டுமே வந்து 18-36, அதுக்கப்புறம் 33, இந்த லாஸ்ட் ஃபீல்டு ஒர்க்கரில் 33. ஸோ இந்த ஏஜ் லிமிட்டுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதில் வந்து போஸ்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, இசிஜி டெக்னீஷியன், லேபரேட்டரி அசிஸ்டன்ட், அப்புறம் கார்டியாக் டெக்னீஷியன் சொல்லிட்டு எல்லா போஸ்ட்டுமே கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக அதிகப்படியான போஸ்ட் ஃபில் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா ஹெல்த் அண்ட் மலேரியா இன்ஸ்பெக்டர் Grade 3 வந்து 18-36 C1 மெடிக்கல் ஸ்டாண்டர்டில் 35,000 வரைக்கும் இருக்கும். லெவல் 6 126 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல் ஜோன்லேயே வந்து இது வந்து டோட்டல் வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஜோன் வைஸ் வந்து அந்த லிஸ்ட் அவுட் வந்து டீட்டெயில்டான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேகன்சி எல்லாமே சேர்த்து டோட்டலாக 1376 வேகன்சி வந்து இந்த பாராமெடிக்கலில் வந்து ஃபில் பண்ண போகிறாங்க ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா, இதில் 3 வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க, அதாவது COVID-19 இருக்குல்ல அதுலேயும். ஸோ உங்களுக்கு வந்து இன்னுமே வந்து உங்களுக்கு ஏஜ் லிமிட் அதிகமாக தான் இதில் வரும். ஸோ ஏஜ் வந்து உங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட்டில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, 21-25 இங்கேயே கொடுத்துருக்காங்க, அஃபிஷியல் வெப்சைட்லேயும் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் ஆஃப் மெடிக்கல் ஃபிட்னஸ் இங்கே B1னா ஜென்ரல் ஃபிட்னஸ் என்ன இருக்கணும், பிசன் ஸ்டாண்டர்ட் என்ன இருக்கணும் அப்படிங்கிற அந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் கொடுத்துருக்காங்க. C1 என்ன இருக்கும் மெடிக்கல் ஸ்டாண்டர்டு, C2 என்ன இருக்கும் அப்படிங்கிறது. குவாலிஃபிகேஷன் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். அதே போல் வந்து ரிசர்வேஷன் டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான் இருக்கும் CBT. எக்ஸாம் ஃபீஸ் ஆல் கேண்டிடேட் எக்ஸப்ட் பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் 2 இதில் வந்து SC ST எக்ஸர்வீஸ் மென், டிசபிலிட்டிஸ், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், மைனாரிட்டிஸ் ஆர் எக்கனாமிக்லி பேக்வர்ட் கிளாஸ், இவங்க எல்லா யாருக்குமே வந்து எல்லாத்துக்கும் வந்து 250 மட்டும் பே பண்ணால் போதும், அதையும் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அந்த 250 வந்து நீங்கள் அந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுக்கு வந்து அப்பியர் ஆனிங் அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். அதுவே அதர் கேண்டிடேட்ஸுக்கு வந்து 500 வந்து பே பண்ணணும். இவங்களும் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்பியர் ஆனிங்கன்னா 400 வந்து உங்களுக்கு ரீஃபண்டடாக வந்து உங்களுக்கு உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து சேரும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஒன்லி கேண்டிடேட் ஹூ அட்டண்டட், இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி அப்ளிகேஷன் போட்டுருவீங்க, போட்டதுக்கப்புறம் எக்ஸாம் போகாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து வராது. நீங்கள் எக்ஸாமுக்கு போய் அட்டன் பண்ணால் மட்டும்தான் வந்து அந்த எக்ஸாம் ஃபீஸ்க்கான அந்த பேமெண்ட் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் வரும். ஸோ ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எல்லாமே வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க.
ஸோ இந்த கொடுத்துருக்கிற ஆர்ஆர்பி இருக்குல்ல, இந்த வெப்சைட்ல எதுல வேணாலும் ஏதாவது ஒரு வெப்சைட்ல நீங்க செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆர்ஆர்பி சென்னை டாட் ஜிபிவி டாட் இன் இதுல நீங்க செக் பண்ணி பாத்துங்க ரெகுலரா. ஸோ அப்ராக்சிமேட்டா ஒரு 10ஆம் தேதிக்கு மேல வந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. டீடைல்டு நோட்டிஃபிகேஷன் வந்து 10ஆம் தேதிக்கு மேல வரலாம், நீங்க செக் பண்ணி பாத்துங்க. ஸோ அடுத்து ஜென்ரல் கைட்லைன்ஸ் அண்ட் சப்மிஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து அஃபிஷியல் வெப்சைட்ல மட்டும்தான் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ எலிஜிபிலிட்டி டீடைல்ஸ் ஆல்சோ. ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, கேண்டிடேட் கேன் அப்ளை ஒன்லி ஒன் ஆர்ஆர்பி அண்ட் ஒன் ஆன்லைன் அப்ளிகேஷன். ஏதாவது ஒரு ஆர்ஆர்பியில் ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் இமெயில் ஐடியை வச்சுக்கோங்க கடைசியாக இந்த ப்ராசஸ் முடிகிற வரைக்கும். ஸோ உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 10/8/2024 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பரில் வந்ததுக்கப்புறம் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. ஆர்ஆர்பி பேராமெடிக்கல் இதில் வந்து நம்ம லாஸ்ட் இயர் அந்த ரெக்யூர்மெண்ட்லாம் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தப்போ வந்து இதற்கான குவாலிஃபிகேஷன் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டைட்டிஷியனாக இருந்தால் பிஎஸ்சி சயின்ஸ் வித் பிஜி டிப்ளமோ டைட்டிஸ் 1 இயர் + 3 மந்த்ஸ் வந்து இன்டர்ன்ஷிப் அல்லது பிஎஸ்சி ஹோம் சயின்ஸு அல்லது எம்எஸ்சி ஹோம் சயின்ஸு ஃபுட் அண்ட் நியூட்ரிஷனில் இதுக்கு வந்து உங்களுடைய குவாலிஃபிகேஷன் இருக்கும். ஸ்டாஃப் நர்ஸாக இருந்தால் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் பிஎஸ்சி நர்சிங் அல்லது சர்டிஃபிகேட் ரெஜிஸ்டர் நர்ஸ்ன்றது மிட்வைஃப் 3 இயர்ஸ் கோர்ஸ் வந்து ஜென்ரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃப் ஃப்ரீயாக இருக்கணும். அடுத்து டென்டல் ஹைஜீனிஸ்ட்டு வந்து டிகிரி சயின்ஸ் பயாலஜி அல்லது டிப்ளமோ சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். டயலிக்ஸ் டெக்னீஷியன் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி வித் டிப்ளமோ ஹேமோலடிஸ் ப்ளஸ் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு. எக்ஸ்டென்ஷன் எஜுகேட்டர் கிராஜுவேஷன் சோஷியல் ஒர்க்கில் கேட்டிருக்காங்க. ஆப்டோமெட்ரிஸ்ட் பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி ஆர் டிப்ளமோ இன் ஆப்டோலிக் டெக்னீஷியனில் 3-4 இயர்ஸு ப்ளஸ் கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷனு. பெர்ஃபியூஷனிஸ்ட் பிஎஸ்சி வித் டிப்ளமோ இன் பெர்ஃபியூஷன் டெக்னாலஜி. சைஃபோதெரபிஸ்ட் பேச்சுலர் டிகிரி இன் ஃபிசியோதெரபி. அடுத்து பார்த்தீங்கன்னா இசிஜி டெக்னீஷியனு, இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து 12th ஸ்டாண்டர்டு. ஹெல்த் அண்ட் மலேரியா இன்ஸ்பெக்டருக்கு வந்து பிஎஸ்சி மெடிக்கல் டெக்னாலஜி லேபரேட்டரி அல்லது ஈக்குவலண்ட்டு அல்லது பிஎஸ்சி இன் பயோ கெமிஸ்ட்ரி. ஸோ இதெல்லாம் வந்து குவாலிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும், செகண்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், தேர்டு வந்து மெடிக்கல் ஃபிட்னஸ், ஃபோர்த்து தான் வந்து ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து உங்களுக்கு ப்ரிப்பேர் ஆகும். ஸோ எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா 90 மினிட்ஸில் இருக்கும். ஸோ டிசபிலிட்டிஸ்க்கு வந்து 120 மினிட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. கொஸ்டின் ஃபார்மெட் வந்து ஆப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும், எம்சிக்யூ டைப்பில் தான் இருக்கும். உங்களுக்கு சப்ஜெக்ட் கவர் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எது இதில் வரும்னா பேராமெடிக்கல் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ், ஆர்த்தமெட்டிக், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ரீசனிங், ஜென்ரல் சயின்ஸஸ். ஸோ இதில் இருந்தாலும் உங்களுக்கான கொஸ்டின்ஸ் வரும். 1/3 வந்து இதுக்கு நெகட்டிவ் மார்க் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது பார்த்திங்க அப்படின்னா ப்ரொஃபஷனல் அபிலிட்டியில் வந்து 70 கொஸ்டின்ஸ் 70 மார்க், அதே போல் ஜென்ரல் அவேர்னஸ் 10 கொஸ்டின் 10 மார்க், ஜென்ரல் ஆர்த்தமெட்டிக் 10 கொஸ்டின் 10 மார்க், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு வந்து 10 கொஸ்டின் 10 மார்க். ஸோ டோட்டலாக வந்து 100 கொஸ்டின் 100 மார்க்குக்கு வந்து இதற்கான ரிட்டன் எக்ஸாமில் வரும். சிலபஸ் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஒன்ஸ் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளிவந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். மீண்டும் ஒரு